ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முதல்ல வந்து நம்ம ஒரு கதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கருத்தை வந்து பார்க்கலாம். ஒரு நாட்டில் ஒரு பறவையோட இனம் வந்து அழியிறதா வந்து அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தகவல் வந்தது. உடனே அந்த அரசாங்கம் வந்து நினச்சது, ஓகே இந்த பறவை இனத்தை வந்து நம்ம அழிச்சிடக்கூடாது, இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சி செயற்கையாக வந்து அந்த பறவைகள் வளர்வதற்கான ஒரு இடத்தை அமைச்சாங்க. அந்த பறவைகளுக்கு தேவையான உணவு, எப்படி பறக்கணும், அதுக்கான பாதுகாப்பு எல்லாமே வந்து அந்த செயற்கையான இடத்துல வந்து அந்த அரசாங்கம் வந்து அமைச்சு கொடுத்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 3-4 மாதம் ஆச்சு. அந்த பறவைகள் இனம் வந்து நல்லா பெருகிச்சு, 1000 பறவைகள் உருவாச்சு. உடனே வந்து அந்த அரசாங்கம் வந்து ஒரு முடிவு பண்ணிச்சு, ஓகே இந்த பறவைகள் இனங்கள் வந்து நிறைய பெருகிருச்சு, இனிமேல் வந்து இந்த பறவைகளை வந்து இயற்கை சூழ்நிலையில் போய் விட்டுறலாம், இதை வந்து இயற்கையாக வந்து வளர விடலாம், நம்ம வந்து செயற்கையான இடத்துல நம்ம வந்து ரொம்ப வந்து வளர்க்க வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க. அவங்க நினச்சபடியே அந்த அரசாங்கம் வந்து அந்த பறவைகள் எல்லாத்தையும், ஒரு 1000க்கு மேலே உள்ள பறவைகளை இயற்கையான சூழ்நிலையில் வந்து அதை பறக்க விட்டாங்க. அந்த பறவைகள் எல்லாம் அழகாக பறந்து போச்சு. ஒரு 2-3 வாரத்தில் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு செய்தி வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திறந்து விட்ட எல்லா பறவைகளும் 1 by 1 இறந்ததாக தகவல் வந்தது. அதுக்கான அறிக்கையை வந்து அந்த அரசாங்கம் வெளியிட்டது. எதற்கு திறந்து விட்ட எல்லா பறவையும் இறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வானத்தை நோக்கி பறக்கணும்னு தெரியாமல் இருந்தது, ஒரு சில பறவைகள் எப்படி ரோட்டை கடக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது, ஒரு சில பறவைகளுக்கு வந்து எப்படி தன்னுடைய இரையை தேடி சாப்பிடணும்னு தெரியாமல் இருந்தது, ஒரு சில பறவைகள் வந்து பெரிய பெரிய மற்ற பறவைகளுக்கு இரையாகி, அதாவது அந்த பறவைகள் வந்து இவங்களை கொன்று சாப்பிட்டு ஒரு சில பறவைகள் வந்து இறந்தது அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்து விட்டாங்க. ஸோ ஓவரால் வந்து அந்த அரசாங்கம் வந்து சொன்னது, இந்த இனம், இந்த பறவை இனம் வந்து அழிவதற்கு இந்த அரசாங்கமும் ஒரு காரணம்னு சொன்னிச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பறவை வந்து இயற்கையான சூழ்நிலையில் வளரக்கூடிய பறவையை வந்து தன்னுடைய செயற்கையான முறையில் ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப சொகுசான வாழ்க்கையை கொடுத்ததுனால அவங்க இயற்கையான சூழ்நிலைக்கு போன பிறகு அவங்களால அந்த இயற்கையை வந்து சமாளிக்கக்கூடிய திறன் இல்லாமல் அந்த பறவைகளெல்லாம் இறந்ததுன்னு அப்படின்னு வந்து அந்த அரசாங்கம் வந்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டது. எதுக்கு வந்து நான் இந்த கதையை வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளும் இதே மாதிரி தான் அந்த பறவையை எப்படி செல்லம் கொடுத்து சொகுசான வாழ்க்கையில் வளர்த்தோமோ அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளையும் ரொம்ப அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து வளர்க்குறதுனால தன்னுடைய குழந்தைகள் வந்து வெளி உலகத்துக்கு போகும்பொழுது இந்த உலகத்தில் உள்ள மக்களையும் இந்த உலகத்தையும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையும் ஏற்படுது. உதாரணமாக, இந்த உலகத்தில் வந்து 3 வித்தியாசமான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. முதல் 2 வித்தியாசமான பெற்றோர்களை பார்க்கலாம், கடைசியாக 3ஆவது வித்தியாசமான பெற்றோர்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு, தன்னுடைய குழந்தை வந்து கேட்காமையே ஒரு சில பெற்றோர்கள் வந்து நிறைய பொருளை வந்து வாங்கி கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு முதல் ரகம். 2ஆவது ரகம்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய குழந்தைகள் கேட்டதுக்கப்புறம் உடனே வந்து வாங்கி கொடுப்பாங்க அந்த பொருளை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2ஆவது ரகம். இந்த முதல் பெற்றோர்களுக்கும் 2ஆவது பெற்றோர்களையும் யார் சிறந்த பெற்றோர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே சிறந்த பெற்றோர்களே கிடையாது. காரணம் என்னென்னா, தன்னுடைய குழந்தைக்கு எது தேவையோ அதை யார் வாங்கி தராங்களோ அவங்க மட்டுமே சிறந்த பெற்றோர்களாக இருக்க முடியும். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது ரகம். ஸோ நீங்கள் இந்த 3 பெற்றோர்களில் நீங்கள் எந்த ரகம்ங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு, என்னோடய குழந்தை வந்து ஒரு பொருளை கேட்குது, அது வந்து ரொம்ப தேவையான பொருளாக கூட இருக்குது அந்த குழந்தைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளையும் உடனே நம்ம வந்து வாங்கி கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு, என்னோட குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தை, அது வந்து ஒரு கார் ரிமோட் வந்து கார் வந்து கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த குழந்தை கேட்டவங்களையும் சரி பாப்பா கேட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உடனே மறுநாளே போய் கடையில் போய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கார் ரிமோட் காரோடைய வேல்யூ வந்து அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வீக் வந்து அந்த குழந்தை வந்து அந்த காரை உங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த காரை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கும். அதே சமயம் அந்த குழந்தைக்கு அந்த காரை உடைச்சதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். சில சமயம் தேவையே இல்லாத பொருளை கேட்டு சில குழந்தைகள் வந்து ரொம்ப அழுது முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ரொம்ப முரண்டு பிடிக்குதே அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் அந்த பொருளை வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து மிகப்பெரிய தவறான செயலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். சில சமயம் தேவையில்லாத பொருளை குழந்தை கேட்டு அழுதாலும் அதை வாங்கி கொடுக்காம அந்த குழந்தைய வந்து அழ வைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. காரணம் என்னென்னா, அதுதான் அந்த குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம், அதாவது வந்து தோல்வி. ஒரு பொருளை கேட்டு அது கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு தோல்வி அடையுது. அந்த தோல்வியின் மூலம் அது ஒரு பாடத்தை அடையுது. இந்த உலகத்தில் எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது, எதுவுமே வந்து உடனே நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தோல்வியோட ஒரு பாடத்தை உணருது. அந்த குழந்தைகள் தான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது இல்லைனா காலேஜ் படிக்கும்போது வேலைக்கு போகும்போது ஏதாவது வந்து சின்ன ஃபெயில் ஆச்சு இல்லைனா சக்ஸஸ் ஆகாமல் ஏதாவது வந்து தடுமாறி போனால் கூட அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் இருக்கும். எனவே நீங்களும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்குற பெற்றோர்களாகவும், அளவுக்கு மீறிய செல்லத்தை கொடுக்காத பெற்றோர்களாகவும், ரொம்ப தைரியமாக வளரக்கூடிய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாகவும் இருங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சிக்கந்தர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.